மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நம. மெய்தான் அரும்பிவிதிர் விதத்து உன்விரை ஆட்களற்கு உன்விரை ஆட்களற்கு கெய்தான் தலைமேல் வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் உள்ளம் பொய்தான் தவழ்ந்து உமை போற்றி சயசயப் போற்றி எனும் கைதான் கைதான் நெகிழவிடேன் உடையானே உடையாளேயமை கண்டுகொள்ளேன். நரம பார்வதி பதயே அரஹர மகாதேவதன்னாடுடைய சிவமே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷியர். மாதத்தினுடைய முதல் நாள், தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் இன்றைய தினம். போன மாதத்தில் ஏற்பட்ட சில தடங்கல்கள்லாம் போகணும், நன்மைகள்லாம் கூடி வந்துடணும். இந்த மாதம் முழுக்க நன்னா இருக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறது யதார்த்த வழக்கம். அதே மாதிரி இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம ராசி பலன், அதற்குண்டான பலாபலன்களை பார்க்குறோம். அதிர்ஷ்டயன், நிறம், தெய்வீக வழிபாடு, ஆன்மீக தகவல், ஆன்மீக தகவல் அவ்வளோ ஒரு பயனுள்ள சில தகவல்களை தரேங்க சார். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கிற விஷயங்கள் பல மக்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 17/7/2018 விளம்பி வருடம் ஆடி மாதம் முதலாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம் மதியம் 3:18 வரை. பின்பு உத்திரம். இன்றைய திதி பஞ்சம். சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம். நல்ல நேரம் காலை 8 முதல் 9 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்கப்போம். மேஷராசி என்பர்கள் அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்தி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அற்புதமான நாள். சில நேரங்களில் மற்றவாள்லாம் வீண் சண்டைக்கெல்லாம் இருப்பாள். மற்றவா விஷயத்தை அப்படியாக்கும் இப்படியாக்கும் பேசுவோம், அதெல்லாம் கண்டுக்கவே வேண்டாம். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுணும். நம்ம மனசில் எது நல்லதுன்னு தோன்றதோ அதை அப்படியே எடுத்து பண்ணணும். நல்லதுன்னு தோணக்கூடிய விஷயங்களை அப்படியே எடுத்து செய்யணும், மற்றதை பற்றி யோசிக்கவே கூடாது. எடுத்த காரியம் நன்மையாக நடக்கிறதுக்கு தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலை வாய்ப்பு இடமாற்றணும்னு எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல பலன்கள் வந்து செய்யணும். மேல் படிப்பு படிக்கணும் சார், தூர பிரயாணம் போகணும். குழந்தைகள் இன்ஜினியரிங் படிக்கணும், மெடிக்கல் படிக்கணும், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிக்கணும்னு மனசில் பிரார்த்தனை பண்ணக்கூடிய பெற்றோருடைய கனவுகள் அப்படியே பலிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, அஞ்சனி மைந்தன் ராமனின் பக்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே கிருத்தி நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் விவேகமாக யோசிச்சு ஒவ்வொரு விஷயமா செயல்படுவேல். வியாபாருக்கு தேவையான மூல பொருட்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சுள்ளார். அம்மாவா ரொம்ப நாள் பார்க்காதவா, அப்பாவை ரொம்ப நாள் பார்க்காதவா, சகோதர சகோதரி ரொம்ப நாள் பார்க்காதவா, இந்த தினத்தை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், சொந்த பந்தங்கள்லாம் சந்திப்பேன், மனசில் ஒரு திருப்தி சந்தோஷம் எல்லாத்தையும் அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நன்மையாக முடியும். ரொம்ப நாள் தடங்கள் இருந்த விஷயம்லாம் மன திருப்தியை கொடுத்துடும். பூர்வீக சொத்து கிடைக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் கொஞ்சம் சேமிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவாரூர் நட்சத்திரத்தில் 4 பாதம், புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு
மிதுனராசி என்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல இன்பமான நாள். நினைச்ச காரியங்கள்ல நன்மையா கூடி வரும். கணவன் மனைவி கிடையாது அந்த பிரச்சனைகள் தீரும். வாக்குவாதம் திறந்தக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அன்னோன்யங்கள் கூடி வரும். அண்ணா தம்பி, அண்ணா தங்கச்சி, அக்கா தம்பி, இது போன்ற சொந்த பந்தங்களுக்கிடையே இருந்த பேச்சு வழக்கில் இந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். ஒற்றுமைகள் கூடி வரும். அமோகமான பலன்கள் தேடி பெற்றவர்கள் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தைகள் மூலமா பெரியவங்களுக்கு நல்ல பேர், படிப்புல நல்லா வருவார். தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் தீர்ந்துடும். வீட்டில் பொருள் சேரலையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு சேர்ந்து வந்துடும். கலை உலகத்தில் இருக்கிறவாளுக்கு முயற்சிகள் பலனை தரும். புதிய 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 வாய்ப்புகள் தேடி வரும். பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சவா அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன். எப்பேற்பட்ட விஷயத்தையும் தைரியமா நின்று போராடி ஜெயிக்கிறதுக்குண்டான மனோபாவங்கள் இருக்கும். முயற்சிகள் பலிதத்தை கொடுக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவளுக்கு வியாபார அனுகூல்யமா இருக்கும். லாபங்கள் கூடி வரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா, ரியல் எஸ்டேட் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு புதிய வருமானங்கள், புதிய வாய்ப்புகள் தெரியும். என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு மனக்குழப்பத்தில் இருந்தவாளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். இந்த தினத்தில் வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். எதையும் தைரியமா செய்யறதுக்குண்டான மனோபக்குவங்கள் இருக்கும். சில நேரங்களில் உடல் உபாதைகள், பெரியவங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு பெருமை பெறக்கூடிய அற்புதமான நாள். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். குழந்தைகள் படிப்புல மட்டுமல்லாத விளையாட்டுத் துறையில், பாட்டு போட்டியில, டான்ஸில், கவிதையில், எதையும் தற்காப்பு கலைகளில், பல்வேறு துறைகளில் நன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அவாகிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்னு பார்த்துட்டு அதை கூட சேர்த்து விட்டா போ, ரொம்ப அழகாக போகும். இந்த தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் வரவுக்கு மீறின செலவுகள் யதார்த்தமாக இருக்கும். இருப்பினும் கவலைப்படாத, இதெல்லாம் சம்பாதிச்சுக்கலாங்கிற ஒரு தைரியத்தோடு செயல்படக்கூடிய அற்புதமான நாள். சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகர் வழிபாடு, சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதம், சித்திர நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஆக்கப்பூர்வமா எல்லா காரியத்தையும் பண்ணக்கூடிய யோகங்கள் உண்டு. யோகமான நாள், அதிர்ஷ்டமான நாள், செல்வ செழிப்பு செழிக்கக்கூடிய நாள். திருமண காரியங்கள் கைகூடும். மனசில் நினைச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் சந்தோஷகரமா முடியும் இன்றைய தினத்துல. சில நேரங்கள்ல சில சத்துருக்கள்லாம் திருஷ்டி படுற அளவுக்கு இருந்துட்டு இருக்கு, கவலையே பட வேண்டாம். யார் என்ன பண்ண எனக்கு என்ன, தெய்வாம்சத்தில் பெற்றவா அனுகிரகத்தில் நான் இந்த மாதிரி போகிறேன், எனக்கு நல்லது நடந்தால் சரி நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு காரிய அனுகூல்யம். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் வழிபடுறது விசேஷ பலன்கள் இருக்கு. குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, ஆலயங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுக்கறது, கும்பாபிஷேகத்துக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து மன மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. துளாராசி என்பர்களே சித்திர நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், விசா நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு உயர்வான சிந்தனைகள், உயர்வான எண்ணங்கள், வேலையில் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், புதிய வேலை கிடைக்கணும், நான் நல்லா வரணும், இத்தனை நாள் என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு இனிமே தான் நல்ல முயற்சிகள் பரணும்னு நினைச்சுட்டு இருக்கவளுக்கு நல்ல முன்னேற்றம். ஆன்மீக துறையில இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, ஆன்மீக சாதனங்கள்ல இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தெய்வாம்சத்தில் தெய்வ அனுகிரகங்கள்லாம் பூர்ணமாக கிடைக்கும். பெண்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரும். திருமணம் எதிர்பார்த்தவாளுக்கு திருமண யோகம் கூடி வரும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாம்சத்தின் ரீதியாக குழந்தை வரம் உண்டு. தொழில்களில் தடங்கள் இருந்தவாளுக்குள்ள தடங்கள் போயிடும், நன்மைகள் பெருகி வரும், அதிர்ஷ்டங்கள் கூடி வரும்.
வெளிநாடு பிரயாணம் திடீர்னு அமையும். துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்குறோம், டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சுருக்கிறவாளுக்கெல்லாம் முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும், மன திருப்தியை கொடுக்கும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விச்சிராசி என்பவர்களே, விசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் நான்கு பாதத்தை கொண்ட உங்களுக்கு பணிவோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுங்கள். தெய்வாதீனமா தெய்வ அனுகிரகமா எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். பெரிவாட்டை கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கொடுத்து அதன் மூலமா மன திருப்தி வரக்கூடிய பெண்கள் திருமணமான வீட்டில் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு சில முடிவுகள்லாம் எடுத்து இனிமே அவளுக்கு மன திருப்தியா நம்ம வாழணும்னு நினைச்சு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செய்வேன். முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும், மேல் படிப்பு வெற்றியை தரும், படிப்புக்குண்டான பலிதத்தை இருக்கும், அக்கௌண்ட் சம்பந்தமா ஆடிட்டிங் சம்பந்தமா ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்பந்தமா படித்தவாளுக்கு முன்னேற்றம் உண்டு, கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடிவரும், கடன் பிரச்சனை இருக்கிறவாளுக்கு பிரச்சனைகள் தீரும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி நிம்மதியும் தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்கள் மூல நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூராட நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு மன சோர்வுகள்லாம் போயிடும், நன்மைகள் கூடி வரும், மன திருப்திகள் கூடி வரும், எதிர்பார்த்த காரியங்கள்லாம் லாபகரமாக வரும். ஏழரை சனியினால பாதிக்கப்பட்ட தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் தடங்கள்லாம் போயிடும். சில விஷயங்களுக்காக தூர பிரயாணம் போன்ற காரியங்கள் ஈடுபடுவது நிச்சயம் அந்த காரிய அனுகூல்யமாகவும் மேல் படிப்பில் தரங்கள் இருந்தவாளுக்கெல்லாம் அந்த தடங்கள் போய் நன்மையை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளை ரொம்ப சிரமப்படுத்துறதும் விட்டுணும். இதுதான் படிக்கிறதுனா முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லது. தனுராசி என்பவர்களுக்கு வியாபார அனுகூல்யம் உண்டு, லாப நஷ்டம் சரிசமமாகையும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம், துருவோண நட்சத்திரத்தில் நான்கு பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில காரியங்களில் இறக்கப்பட்டு செய்வோம், அது பரவாயில்ல, ஏதோ உதவி செஞ்சிருக்கோம்னு மன சந்தோஷப்படும். சில காரியம் ஏண்டா வாளுக்கு இறக்கப்பட்டு செஞ்சோன்னு தோணும், நம்மளையே எதிர்த்து நிற்கும் போது. திருவோணம் அவிட்டத்தில் இருக்கிற வாளுக்கு இன்றைக்கு புதிய முயற்சிகள் தவிர்த்துக்கணும், திடீர் பிரயாணம் வேண்டாம், ரொம்ப பண்ணித்தான் ஆகணும், வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது பிள்ளையார வேண்டிட்டு பண்ணிவிடும். மற்றவாளை பற்றி பேசும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து பேசிக்கணும், அவளை பற்றி யோசிக்கவே வேண்டாம். எடுத்த காரியம் நன்மையாக பயக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது பல பேர் யோசிப்பா, எதுக்குடா இவ அவ்வளோ அமைதியாக இருக்கா, காரணமே புரியலையேன்னு சொல்லுவான். ஆனால் தபஸில் இருக்கிறவ எல்லாம் அமைதியாக தான் இருப்பான். அந்த மாதிரி அமைதியாக இருங்க, காரியம் சட்டு 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 நடக்கும், சந்திராஷ்டமங்கிற விஷயமே கண்ணுக்கு தெரியாது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு மன திருப்தியும் வெற்றியும் தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்கள் அவிட்டத்தில் மூன்று நான்கு பாதம், சதய நட்சத்திரத்தில் நான்கு பாதம், புரட்டாத நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு எத்தனை பேர் வந்து எதிர்த்து நின்றாலும் உங்களுடைய செயல்பாடுகள் அப்படியே தான் இருந்துருக்கும். நர்சிங்கில் இருந்துருக்குறவா, மருத்துவத்துறையில் இருந்துருக்குறவா, என்ஜினியரிங்காக இருந்துருக்குறவா, மரேன் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, ஃபினான்ஸ் பண்ணிட்டுருக்கவா, சிட் ஃபண்ட் நடத்திட்டு இருக்கிறவா, பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கவா, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். வெளிநாடு பிரயாணம் தூர பிரயாணம் சென்று படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு காரிய அனுகூல்யமாக நடக்கும். சில இடம் பொருள் கொடுத்துட்டு வேற ஏதாவது இடம் வாங்கணும் இல்லை இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு இத்தனை நாள் காரியம் நடக்காதவாளுக்கு நடந்தேறும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்கள் புரட்டாத நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ரேவத நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு இந்த தினத்தில் திடீர் சொந்த பந்தங்கள்லாம் சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். வேலை வாய்ப்பு தேடினவாளுக்கு வேலை வாய்ப்பு இருந்துருக்கும். சில நேரங்களில் ஏதேனும் பொருட்களை எங்கேயா வச்சுட்டு எங்கே வச்சுட்டோம் எங்கே வச்சுட்டோம் எங்கே வச்சுட்டோன்னு பல நேரங்களில் யோசிப்பேன்.
அதனால காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயும் கொண்டு போக வேண்டாம், யோசிச்சு செயல்படுறது நல்லது. முயற்சிகள் நல்லா பலிதத்தை கொடுக்கும், தெய்வாம்ச தெய்வ அனுகிரகம் கூடிவிடும், அதிர்ஷ்டங்கள் கூடியவன், திருமண காரியங்கள் வெற்றியை தரும், குழந்தை வர வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப அதீத செலவுள்ள பொருட்கள்லாம் ரொம்ப ஈஸியாக வாங்கிடுவேன். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். உடல் உபாதைகளில் கவனம் என்பது தேவை, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நமக்கு எத்தனையோ அனுகிரகம் கொடுக்கக்கூடிய, நினைச்ச மாத்திரத்தில் அனுகிரகம் தரக்கூடிய அற்புதமான ஆலய வழிபாடு, அற்புதமான தெய்வம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, மனசுல நினைச்ச மாத்திரத்தில் அனுகிரகம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன். இந்த நாராயணத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருப்போம். வீட்டில் நம்ம சுவாமியினுடைய நாமத்தை சொல்லின்னு இருப்போம், அதீதமான பக்தியில பகவானையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருப்போம். நீங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம். திருப்பதி வேங்கடநாத சுவாமியினுடைய ஏழுமலையான் சுவாமியினுடைய விசேஷங்கள் பத்தியும், அவரை பிரார்த்தனை பண்றதன் மூலமா இருக்கக்கூடிய பலன்களை பத்தி தான் இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல பார்க்கும். வேங்கடம்னு சொல்லுவா, இந்த வேம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்டது, கடம்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம். திருமலையில் இருக்கக்கூடிய திருப்பதி வேங்கடநாத சுவாமி, பத்மாவதி சமயத வேங்கடநாத சுவாமியை தரிசனம் பண்றதன் மூலமா நிறைய பேருக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, தொழில்கள்ல முன்னேற்றங்கள் உண்டு, தடைகள்லாம் நீங்கிடும். அவருடைய ஒரு ஷண காட்சி போதும் நமக்கு, இந்த ஒரு ஷணம் போதும், மன திருப்தியும் சந்தோஷமும் கூடி வரும். எத்தனையோ பேருக்கு மனசில் நினைச்சுட்டு இருக்குமா போகமாட்டான், தொழில் பண்ணிட்டு இருக்குமா பெருமாளுக்குன்னு எடுத்து வச்சுட்டு இருப்பான். இன்னைக்கு அவரை பத்தி தான் தெரிந்து கொள்ள போறோம். ஒவ்வொரு சேவைக்கும் ஒவ்வொருத்தரும் கியூல் நின்று வெயிட் பண்ணி இருந்து பார்க்கக்கூடிய அந்த சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு ஒரு அனுகிரகம் வேணும். நம்ம சுவாமியை பார்க்கறது மட்டும் இல்லை, சுவாமியினுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கிறதே ரொம்ப புண்ணியம். சுவாமியினுடைய ஆசீர்வாதம் இருந்தால் ரொம்ப விசேஷம். ஏழு மலையான்னு சொல்லக்கூடிய அந்த ஏழு மலைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் மலைன்னு சொல்லக்கூடிய ரிஷபாத்ரின்னு சொல்லுவா, அதாவது ரிஷபாத்ரின்னு சொல்லக்கூடிய மலை எருது மலைன்னு சொல்லுவா. இரண்டாவது மலைன்னு சொல்லக்கூடிய நீலாத்ரின்னு சொல்லுவா, நீலாத்ரி மலைங்கிறது கருமலை. மூன்றாவது மலைன்னு சொல்லக்கூடிய அஞ்சனாத்ரின்னு சொல்லுவா, இது மையமலை. நாலாவது சேஷாத்ரின்னு சொல்லுவா, இது பாம்பு மலைன்னு சொல்றது. ஐந்தாவது பார்த்துட்டேன்னா கருடாத்ரின்னு சொல்லுவா, இது கருட மலை. ஆறாவது பார்த்துட்டேன்னா நாராயணாத்ரின்னு சொல்லுவா, இது நாராயண மலை. ஏழாவது வேங்கடாத்ரின்னு சொல்லுவா, இந்த ஏழாவது மலை வேங்கட மலைன்னு சொல்லுவா. அப்படி ஏழு மலையை கடந்து வேங்கடநாதரை சந்திக்கிறது, இந்த ஏழு மலைகளை கடந்து வேங்கடநாதரை சந்திக்கக்கூடிய அற்புதமான ஒரு தரிசனம். அந்த காலத்திலாம் எந்த நடந்து போவா, இப்பவும் எத்தனையோ பேர் நடந்து போறான். அப்படி நடந்து போய் சுவாமியை தரிசனம் பண்ணி, பகவானே எனக்கு இந்த அனுகிரகம் தரத்துக்கு எத்தனை தவம் இருக்கணும், இந்த தரிசனம் தரத்துக்கு எத்தனை நாள் தவம் இருக்கணும், கலியுக தெய்வமே கண்கண்ட ரட்சகர்னு சொல்லி சுவாமியை வணங்கிறது வழக்கம். அப்பேற்பட வேங்கடநாத சுவாமிய நம்மளுடைய இல்லத்துல மகாலட்சுமிய ஹிருதயத்துல வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு சனிக்கிழமை துளசி மாலை சாத்துறதும், தினம் 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 அவருக்கு பாதத்துல விளக்கு ஏத்துறது, விளக்கு ஏத்து வழிபட்டு ஒரு 48 நாள் அவருக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு 48வது நாள் பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் உடனே திருப்பதி திருமலைக்கு சென்று ஏழு மலை தாண்டி அவரை தரிசனம் பண்ணி, ஏழுமலையான வேண்டது மன திருப்தியும் மன சங்கடங்களை எல்லாம் நீக்கி கொடுக்கும், எண்ணிய காரியங்கள் ஜெயத்தை கொடுக்கும்னு சொல்லக்கூடிய அற்புதமான இன்னைக்கு ஒரு பூஜை, ஏழுமலையான் பூஜை, மகாவிஷ்ணு பூஜை, நாராயண நாமம் வெற்றியை தரும்னு சொல்லி இன்னைக்கு விசேஷகரமா திருப்பதி வேங்கடநாத சுவாமியினுடைய விசேஷ ஆராதனையை பத்தி நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட, முருகனே செந்தல் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகந்தம்பியே என்றுடைய தண்டை கால் எப்பொழுதும்
நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். நன்றி, வணக்கம்.